ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் சேஃபாக இருங்க. வீட்டிலேருந்து வெளியில் போகும்போது மாஸ்க்லாம் போட்டுக்கோங்க, அடிக்கடி கைகளை கழுவிக்கோங்க. ஏன்னா இப்போ கொரோனா ஜாஸ்தியாக பரவுது இல்லையா, அதனால் பார்த்து பத்திரமா சேஃபாக இருங்க. ஓகேங்க, நம்ம கேஸ் வச்சுருக்கிற வீட்டில் எல்லாத்து வீட்லேயுமே இந்த கருவி முக்கியமாக இருக்கணுங்க. ஏன்னு கேட்டேன்னா, நம்ம வீட்டில் கேஸ் கசிவாகுது, அதாவது கேஸ் லீக் ஆகுது, ஸ்மெல் பண்ண முடியுது, ஆனால் எந்த இடத்துலன்னு தெரியலை, எந்த மாதிரி கேஸ் கசிவாகுது அப்படிங்கிறதெல்லாமே நம்மளுக்கு வந்து கண்டுபிடிக்கக்கூடிய கருவி தாங்க இது. இந்த கருவியை வச்சு ஈஸியாக கேஸ் லீக் ஆகுதா, எங்கே லீக் ஆகுது, நம்ம ஒருவேளை அந்த கீழே இருக்கிற அந்த சிலிண்டர் இருக்குது பார்த்தீங்களா, சிலிண்டர் ஃபிட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல லீக் ஆகுதா, இல்லை ஸ்டவ் கிட்ட ஒரு ஜாயிண்ட் இருக்கும் அந்த ஜாயிண்ட்டில் கேஸ் கசிவாகுதா, எந்த இடத்துல கசிவாகுது அப்படின்னு இது சீக்கிரமாக காட்டி கொடுக்கும். அதனால தாங்க சொல்கிறேன், இது வந்து கேஸ் கசிவானதுமே கண்டுபிடிச்சி சீக்கிரமாக காட்டி கொடுக்கக்கூடிய கருவி. கேஸ் இருக்கிற வீட்டில் எல்லாத்து வீட்லேயும் மெயினாக இந்த திங்ஸ் இருக்கணுங்க. இந்த பொருள் செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுங்க, ஜஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் தான். அந்த 10 நிமிஷத்தில் இதை செஞ்சு வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும், அதோட நம்மளுக்கு அடிக்கடி இது தேவைப்படும். இதை செஞ்சு நம்ம பத்திரமா ஒரு ஓரத்தில், நம்ம கிச்சன்லேயே ஒரு ஓரத்தில் வச்சுக்கிட்டோன்னா, இது தேவைப்படும் போது நம்மளுக்கு ஒரு மாதிரி சிங்க் ஆகும் பார்த்தீங்களா, இந்த கேஸ் லீக் ஆகுது அப்படின்னு சிங்க் ஆகும்போது இந்த பொருள் எடுத்து செக் பண்ணி பார்த்தோன்னா இதில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்போ நம்ம அந்த இடத்துல உஷாராகி கேஸ் லீக் ஆகிறத கம்மி பண்ணிடலாம். கேஸ் லீக் ஆகிறது நம்மளுக்கு மட்டும் இல்லைங்க, அது செலவையும் மிச்சப்படுத்தும். அதிகமாக கேஸ் லீக் ஆகி செலவு ஜாஸ்தி ஆகும்போது சீக்கிரம் சிலிண்டர் தீந்துடும் இல்லையா, அப்போ நம்ம அடுத்த சிலிண்டர் வாங்கணும். அதே மாதிரி அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த பொருள் கண்டிப்பாக தேவைன்னு தான் நான் சொல்லுவேன். நான் இதை செஞ்சு வீட்டில் வச்சுருக்கேன். இது எப்படி செய்கிறது அப்படின்னு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வாங்க எப்படி இந்த மெஷின் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதாங்க ஸ்மோக்கிங் சென்சர். இந்த ஸ்மோக்கிங் சென்சரை வச்சு தான் இன்றைக்கி கேஸ் லீக் ஆகிறத அலாரம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ஸ்மோக்கிங் சென்சரில் வந்து இந்த வழியாக தான் நம்மளுக்கு ஸ்மோக் அப்சர்வ் ஆகும். இந்த வழியாக அப்சர்வ் ஆகி நம்மளுக்கு இந்த வழியாக கனெக்ஷன் கொடுக்கணும். இந்த 4 பின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 4 பின்ல நம்ம கனெக்ஷன் கொடுக்கும்போது நம்மளுக்கு பஸ்ஸர் அடித்து அலாரம் அடிக்கும். இந்த கேஸ் மட்டும் இல்லைங்க, வேறு எந்த புகையாக இருந்தாலும் இதை வந்து அலாரம் அடிக்கும். உங்களுக்கு இந்த ஸ்மோக்கிங் சென்சர் வேணும், நாங்களும் இந்த மாதிரி டிடெக்டிவ் செய்யணும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா, இதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போது நான் வந்து இந்த மாதிரி ஒரு கேப்பில் ஹோல்ஸ் பண்ணி இதை வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதை வந்து இந்தமாரி சின்ன பஸ்ஸர் ஒன்று வாங்கியிருக்கேன். இந்த சின்ன பஸ்ஸரை, இந்த சின்ன பஸ்ஸரை தான் வந்து இதில் கனெக்ஷன் கொடுக்க போகிறேன். இப்போது இந்த ரெட் கலர் இருக்கு இல்லையா, இந்த ரெட் கலர் வந்து இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற பின்னோட நம்ம வந்து சால்டரிங் பண்ணணும். இதோட வந்து வேறு எதுவும் சால்டரிங் மட்டும்தான் இதில் பண்ண முடியும். நான் வந்து இதில் இப்போ சால்டரிங் பண்ணிக்கிறேன். இப்போது இது வந்து பாசிட்டிவ் கொடுத்தாச்சு. அடுத்தது வந்து 3வதுல நான் வந்து இதை ஜாயின் பண்ணிக்கிறேன். 2வதுல வந்து ஜாயின் பண்ண போகிறதில்ல, 3வதுல தான் இதை வந்து இந்த நெகட்டிவை நான் வந்து சால்டரிங் பின் பண்ணிக்கிறேன். ஓகே, பஸ்ஸர் வந்து நான் இந்த ஸ்மோக்கிங் சென்சரோட கனெக்ஷன் கொடுத்தாச்சு. பஸ்ஸர் எல்லாத்துக்கும் தெரியும், நார்மலாக எல்லா கடையிலையும் கிடைக்கும், 2-வீலர் ஷாப்பில் எல்லாமே கிடைக்கும். இப்போது இதோட வந்து இந்தமாதிரி ஒரு யூஎஸ்பி கேபிள் ஒன்று நான் எடுத்திருக்கேன். இந்த பின்னு இருக்கிறத விட்டுட்டு இதுக்கு ஆப்போசிட் சைடில் நம்ம ஒரு சார்ஜர் மாதிரி ஏதாவது குத்துவோம் பார்த்தீங்களா, அந்த பின்னை தான் நான் வந்து கட் பண்ணி, இதில் வந்து 4 சின்ன ஒயர் இருக்கும், அதில் வந்து பிளாக்கு ரெட்டு மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. அப்போ அந்த பிளாக் ரெட் மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். இப்போது இந்த பிளாக்கும் ரெட்டும் வந்து எதில் மாட்டிக்கணும் அப்படின்னா, இந்த ரெட் கலர் ஒயர் வந்து நம்ம ஆல்ரெடி பஸ்ஸரோட ரெட் கலர் ஒயர் இதில் தான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஓகே, இந்த பிளாக் கலர் ஒயர் வந்து அடுத்து நெக்ஸ்ட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா,
நான் வந்து ப்ளூ கலர் ஒயர் வந்து அதாவது தேர்டில் மாட்டியிருக்கேன். இந்த பிளாக் கலர் ஒயர் வந்து இந்த ரெண்டாவது பின்னில் தான் வந்து கனெக்ஷன் கொடுக்கணும். அதையும் கனெக்ஷன் கொடுத்துக்கிறேன். இப்போது சால்டரிங் பண்ணியாச்சு. கிளியராக ஒரு டைம் நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த பஸ்ஸரோட ரெட் கலரும் யூஎஸ்பியோட ரெட் கலரும் ஃபஸ்ட்டு பின்னில் நான் வந்து சால்டரிங் பண்ணியிருக்கேன். இந்த அப்புறம் யூஎஸ்பியோட பிளாக் கலர் ஒயர் வந்து செகண்டில், பஸ்ஸரோட ப்ளூ கலர் ஒயர் வந்து தேர்டில் நான் வந்து சால்டரிங் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்க்கும்போது கிளியராக புரியும். இந்த பஸ்ஸரோடதும் யூஎஸ்பியும் ரெண்டும் ரெட்டும் ஒரே இதில் தான் இருக்குது. மற்றதும் இன்னொரு ஒயர் வந்து செகண்டு டூவில் அந்த மாதிரி நான் வந்து சால்டரிங் பண்ணியிருக்கேன். இது இந்த சால்டரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த யூஎஸ்பி கேபிளில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கில் ஒயரை போட்டுக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு ஸ்டிக் மாதிரி வச்சுக்கிறதுக்கு தான். நான் வந்து கவனிக்கலை, கவனிக்காமல் நான் பாட்டுக்கு சீக்கிரம் சால்டரிங் பண்ணிட்டதுனால இந்த ஸ்டிக்கை வந்து கட் பண்ணி நான் இந்த ஒயரை உள்ளே ஃபிட் பண்ணியிருக்கேன். ஓகே, இதோட வேலை அவ்வளோதான் முடிஞ்சுது. இனி இது வந்து இந்த மாதிரி ஒரு கேப் எடுத்திருக்கேன். இந்த கேப்பில் வந்து நான் கொஞ்சம் ஹோல்ஸ் போட்டிருக்கேன். எதுக்குன்னா இது வந்து இந்த சென்சர் வைக்கிறதுக்காக இந்த ஹோல்ஸ் போட்டிருக்கேன். இந்த சென்சர் இதில் வரும், பஸ்ஸர் வந்து சைடில் வரும். இந்த ஹோல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இதை இந்த யூஎஸ்பி கேபிள் வித் இந்த ஸ்டிக்கை உள்ளேருந்து எடுத்துக்கிறேன். பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துட்டேன். எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பஸ்ஸரும் இந்த சென்சரும் நான் இந்த கேப்பில் வச்சுக்கிறேன். இதுக்கு வந்து க்ளூ கன் வச்சு தான் நான் வந்து ஒட்ட போகிறேன். ஓகே, பாருங்கள் இந்த சென்சர் இந்த மாதிரி வர மாதிரி நான் ஒட்டியிருக்கேன். இனி இந்த பஸ்ஸர் வந்து இந்த சைடில் வரும். இந்த சால்டரிங்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கேப்பில் வைக்கிறது நல்லது. அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த ஒயர் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு ப்ராப்ளம் இருக்காது. பாருங்கள் இந்த மாதிரி சைடில் வர மாதிரி நான் இப்படி ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இதுக்கு கொஞ்சம் க்ளூ கன் வச்சு ஒட்டிக்கிறேன். இது ஆல்ரெடி ஃபிட்டாக தான் இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் க்ளூ கன் வச்சு நான் ஒட்டிக்கிறேன். ஓகே, இனி இந்த ஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டிக்கை வந்து இந்த கேப்பில் இப்படி ஸ்டிக் போட்டு க்ளூ ஸ்டிக் போட்டு ஒட்ட வச்சுக்கிறேன். இந்த ஸ்டிக் வந்து ஸ்டிஃபாக நிற்கணும். ஓகே, இது வந்து இப்போ இந்த ஸ்டிக்கை ஒட்டியாச்சு. பாருங்கள் இதுவும் நல்லா ஒட்டிடுச்சு. இதை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த யூஎஸ்பி கேபிளோட நான் வந்து இது வந்து ஓடிஜி கேபிள்னு சொல்லுவாங்க. எல்லாத்து வீட்லேயும் மொபைல் இருக்கும், அந்த மொபைலோட யூஎஸ்பி கேபிளை வச்சு தான் இன்றைக்கே நம்ம பண்ணியிருக்கோம். அந்த மொபைல் கேபிளில் வந்து இந்தமாரி ஓடிஜி பின்னை இந்தமாரி ஃபிட் பண்ணணும். ஃபிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எறியும் இந்த சார்ஜர் பின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மொபைலில் நம்ம சார்ஜ் குத்துவோம்ல அந்த பின்னு. இந்த கேபிள் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நார்மலாக எல்லா கடையிலையும் கிடைக்கும், இந்த மாதிரி மொபைல் கடைங்களில் கிடைக்கல அப்படின்னா. பாருங்கள் நான் ரூமில் ஊதுபத்தி பற்ற வச்சுருந்தேன், அதுக்கே வந்து இந்த சென்சர் நல்லா ஒர்க் ஆகுது. இப்போது சென்சர் நல்லா ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, இதுக்கு வந்து ஒரு கேப் மாதிரி நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு கார்ட்போர்டை வச்சு இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இனி கேஸ்கிட்ட போகலாம். இதுக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு மாஸ்கிங் டேப் மட்டும் நான் போட்டுக்கிறேன்.
அவ்வளோதான் முடிஞ்சுது. மாஸ்கிங் டேப்பு போட்டு ஒட்டிட்டேன். இது கொஞ்சம் டிசைனாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, இனி கேஸ் கிட்ட போகலாம். ஓகே, இந்த மிஷின் இப்போது நான் மொபைலில் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போது கேஸ் வந்து ஆஃபில் இருக்குது. ஆன் பண்ணி ஆன் பண்ணுறேன். இதில் ஏதாவது ஸ்மெல்லு கேஸ் லீக் ஆச்சுன்னா இது வைக்கும்போது இப்படி திருப்பி தான் வைக்கணும். இந்த சென்சர் வந்து இப்படி திருப்பி காட்டணும். பாருங்க, இந்த இடத்துல கேஸ் எதுவும் லீக் இல்லை. கேஸ் லீக் ஆச்சுன்னா அதை அப்சர்வ் பண்ணி கண்டிப்பாக நம்மளுக்கு சவுண்டு வரும். ஓகே, இதில் வந்து தெரியலை. இதில் கேஸ் லீக் இல்லாதனால நம்மளுக்கு சவுண்டு வரல, இது தெரியலை. இப்போது நம்ம ஸ்டவ்வில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி பாருங்கள், இப்போ கேஸ் வந்து ஆஃபில் இருக்குது. இதில் ஏதாவது சவுண்டு கேட்குதான்னு பார்ப்போம், கேஸ் லீக் ஆகுதா இல்லையான்னு. இல்லை, இதுலேயும் கேட்கல. ஓகே, இப்போ நான் வந்து கேஸ் ஆன் பண்ணுறேன். பாருங்கள், ஜஸ்ட்டு வைக்க தான் செஞ்சேன், அதுக்குள்ளே வந்து இது ஸ்மெல் சவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் ஒரு டைம் பாருங்கள் பாருங்கள், இது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அப்சர்வ் ஆகுது. இது அப்சர்வ் ஆகி இந்த வழியாக சவுண்டு கேட்குது. இப்போது இந்த கேஸ் வந்து ஆஃபில் தான் இருக்குது. இதில் ஏதாவது லீக் ஆகுதான்னு இந்த அடுப்பில் பார்க்குறேன். இதில் ஒன்றும் இல்லை. இப்போ ஆன் பண்ணுறேன் பாருங்கள், சவுண்டு கேட்குது. கேஸ் வந்து ஓப்பன் ஆனதுமே இதில் கேஸ் வந்து ஓப்பன் ஆனதும் இதில் வந்து அப்சர்வ் பண்ணி இது வழியாக சவுண்டு கேட்குது. திருப்பி ஒரு டைம் பாருங்கள் எப்படி சூப்பராக வேலை செய்யுது. இது பார்த்தீங்களா, இந்த மிஷின் செய்கிறது ரொம்பவே ஈஸி தான், நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த மிஷின் மெயினாக எதுக்கு யூஸ் ஆகுனா, சிலிண்டர் தீந்துருச்சு, அடுத்த சிலிண்டர் மாட்டும்போது அந்த ரெகுலேட்டர் கரெக்டாக ஃபிட்டாக இருக்கா, அதுலேருந்து கேஸ் ஏதாவது லீக் ஆகுதா இல்லையா அப்படின்னு இது வந்து கரெக்டாக காமிச்சு கொடுக்குங்க. அதுக்காக தான் இந்த மிஷினு. இது வந்து எல்லாத்து வீட்லேயுமே, இது ஒரு வயசானவங்களுக்கு எல்லாமே இது வந்து நல்லா மாட்டிருக்கிறோமா இல்லையா, இதில் கேஸ் லீக் ஆகுதா இல்லையா அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கும். எங்கள் அம்மாக்கே டவுட் இருந்து என்னை திருப்பி கூப்பிட்டு செக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது செஞ்சு வைக்கிறனால தப்பு ஒன்றும் இல்லைங்க. இது ரொம்பவே ஈஸி தான், எல்லாருமே செய்யக்கூடிய ஒன்று தான். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகேங்க, இந்த ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு வைங்க, எல்லாத்துக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனி அடுத்து வேறு ஐடியாவில் வேறு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.